இந்தியாவில் 2021 ஆண்டில் ரிலீஸ் ஆன படங்களோட பட்டியலில் தமிழில் ரிலீஸ் ஆன ஜெய்பீம் திரைப்படம் தான் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. உலக அளவில் படங்களை தரமதிப்பீடு பண்ணி படங்களோட பட்டியலை வெளியிடுறாங்க IMDb. அதன்படி 2021 ஆண்டில் இந்தியாவில் ரிலீஸ் ஆன படங்களில் டாப் 10 இடங்களுக்குள்ளே வந்த பிரபலமான படங்களோட பட்டியலை IMDb வெளியிட்டிருக்காங்க. இந்த பட்டியலில் தமிழில் ரிலீஸ் ஆன ஜெய்பீம் படம் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்கு. ரெண்டாவது இடத்த செர்சாவும், மூன்றாவது இடத்த சூரியவன்சி, நான்காவது இடத்த மாஸ்டர், ஐந்தாவது இடத்த சர்தார் உத்தம், ஆறாவது இடத்த மிமி, ஏழாவது இடத்த கர்ணன், எட்டாவது இடத்துல சித்தத், ஒன்பதாவது இடத்துல திருஷ்யம், பத்தாவது இடத்துல ஹசீன் தில்ரூபா போன்ற படங்கள் இருக்குது. இந்த பட்டியலில் ஜெய்பீம், மாஸ்டர், கர்ணன்னு மூணு தமிழ் படங்கள் இடம் பிடிச்சிருக்கு. இதில் ஜெய்பீம் படம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றாலும் அதே அளவுக்கு சர்ச்சைகளையும் சந்திச்சது. இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு காட்சி, பெயர் போன்றவையெல்லாம் பெரிய சர்ச்சையாக உருவெடுத்தது. இந்த படத்துக்கு எதிராக பாமகவினரும் வன்னிய அமைப்புகளும் வருந்து கட்டிக்கிட்டு வந்தாங்க. அதோட உச்சக்கட்டமாக ஜெய்பீம் படத்துக்கு விருதுகள் எதுவுமே தரக்கூடாதுன்னு மத்திய மாநில அரசுகளுக்கு வன்னியர் சங்கம் கடிதமும் எழுதினாங்க. ஆனால் அதை எல்லாத்தையுமே மீறி ஜெய்பீம் படம் உலக அளவில் கவனத்தை ஈர்த்திருக்கு. அண்மையில் கோல்டன் குளோபுன்ற சர்வதேச விருதுக்கு ஜெய்பீம் படம் தேர்வாகி இருக்குது.